தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் இன்று திடீரென திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்தார். இந்த சந்திப்பில் வருகின்ற நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் முழு ஆதரவை திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு அளித்துள்ளார். இதற்கு அவர் காரணமாக சொல்வது, தாங்கள் நடத்திய பல்வேறு போராட்டங்களில் அவர் ஆதரவு அளித்த காரணத்திற்காகவும் மற்றும் சில காரணத்திற்காகவும் திமுக கூட்டணியை தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளார். வேல்முருகன் தனியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக களம் காணுவதாகவும் ஒரு தகவல் நிலவியது என்று நீண்ட கட்சியினர் ஆலோசனைக்கு பிறகு திமுக தலைமையிலான கூட்டணிக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ஆதரவு அளித்துள்ளார். இந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி எந்த தொகுதியிலும் நிற்கவில்லை. அதற்கு மாறாக திமுகவிற்கு ஆதரவு வழங்குவதாக அக்கட்சியின் நிறுவனர் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார்.